அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது யாழ்ப்பாணத்து மிளகாய்த்தூள், சிறுலங்கன், கறி பவுடர். இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். முதல்ல 10 கிராம் மஞ்சள் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக பொடியாக்கணும். ரொம்ப பொடி பண்ண தேவையில்லை. பொதுவாகவே யாழ்ப்பாணத்து சமையல் முறையில் இந்த மிளகாய்த்தூளை தான் எல்லா சமையலுக்கும் பயன்படுத்துவாங்க. கூட்டு, பொரியல், கறி, குழம்பு எதுக்குன்னு சொன்னாலும் இதுதான் பாவிப்பாங்க. தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் என்று யூஸ் பண்ணுறதில்லை. அதே நேரம் கறின்றது வந்து நான்வெஜ்ஜை மாத்திரம் இல்லை, சைவ கூட்டையும் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. கத்திரிக்காயில் ஒரு கூட்டு வச்சாலும் அது கத்திரிக்காய் கறின்னு சொல்லுவாங்க. இந்த மிளகாய்த்தூளை வந்து டெய்லி சமையலில் வந்து நான்வெஜ், வெஜ் எந்த சமையலுக்குன்னாலும் யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சளை சின்ன சின்ன துண்டுகளாக்கி எடுத்து வச்சுட்டு மிளகாயை ஒரு துணி கொண்டு துடைக்கணும், டஸ்ட் இல்லாமல். கழுவி காய வைக்கலாம், ஆனால் நான் வந்து துணியால் தான் துடைச்செடுத்துனேன். சின்ன துண்டுகளாக கட் பண்ணணும். 2 துண்டுகளாக்கினாலே போதும். காம்பை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், காம்பையும் வந்து சேர்க்கணும். காம்பிலையும் வந்து ஒரு காரத்தன்மை இருக்குது. அதே நேரம் மிளகாயை கட் பண்ணும்போது மிளகாய் தனியாக அதோட விதைகள் வந்து தனியாக வரும். நாங்கள் வறுக்கும் போது மிளகாயை தனியாகவும் விதைகளை வந்து தனியாகவும் வறுக்கணும். விதையிலையும் மிளகாயும் ஒன்றா சேர்த்து வறுத்தா விதையல் வந்து கருகிடும், மிளகாய் வந்து வரப்படாது. 1/4 கிலோ மிளகாய் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு தட்டில் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் தான் வறுத்து எல்லா பொருட்களையும் போட போகிறேன். எண்ணெய் 1/4 டீஸ்பூன். மிளகாயை வறுக்கும்போது பொதுவாகவே ஒரு காரல் தன்மை வரும், இருமல் வரும். எண்ணெய் விட்டு வறுக்கும்போது அந்த தன்மை வந்து இல்லாமல் இருக்கும், வறுக்கிறதுக்கு வந்து இலகுவாக இருக்கும். நாங்கள் மிளகாய்க்கு மாத்திரம்தான் எண்ணெய் விட்டு வறுக்க போகிறோம். மிளகாய் வந்து நல்லா வறுபடணும், அதே நேரம் கருக விடக்கூடாது. 1/4 கிலோ மிளகான்றதால நான் மிளகாயையும் அதோட விதைகளையும் ஒன்றா தான் வறுக்கிறேன். விதைகள் வந்து கொஞ்சம்தான் வந்தது. மிளகாய் சூடோடு இருக்கும்போதே நாங்கள் உடைச்சி வச்சுருக்க மஞ்சளை அந்த மிளகாய்க்கு மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே மிச்ச பொருட்களை வறுத்து போடும்போது கீழே உள்ள மிளகாயின் சூடும் அந்த மேலே மற்ற பொருட்களோட சூடும் வந்து மஞ்சளுக்கு போதும். மஞ்சளை வறுக்க வேணாம், மஞ்சள் மங்களப்பொருள்ன்றதால அதை யாருமே வறுக்கவும் விரும்புகிறதில்லை. 150 கிராம் மல்லி, பொதுவாகவே 250 கிராம் மிளகாய்க்கு 250 கிராம் மல்லி தான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் வேறு பொருட்களும் சேர்க்க போகிறோம். அப்போ 250 கிராம் மல்லி எடுக்கும்போது மிளகாய்த்தூளோட காரம் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதால் வந்து 150 கிராம் போதும். மல்லியை வந்து வறுத்து ஒரு 1/4 பதம் வறுப்பட்ட உடனே 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை வந்து சேர்க்குறோம். கறிவேப்பிலையும் போட்டு வறுக்கும்போது மல்லி வந்து முழுக்க வறுபட்டுரும். 100 வீதம் வறுபடும் போது கறிவேப்பிலையும் சரியான பதத்துக்கு வந்து வறுபட்டுரும். மல்லியில் வந்து பச்சைத்தன்மையோ பச்சை வாசனையோ இருக்கக்கூடாது. பச்சை வாசனை இருந்தால் மிளகாய்த்தூளோட மணத்தையும் அந்த டேஸ்டையுமே வந்து அதை மாத்திரும். கண்டிப்பாக பச்சை வாசனை இருக்கக்கூடாது. பெருஞ்சீரகம், 100 லிருந்து 150 கிராம் மட்டும் எடுக்கலாம். நான் வந்து 100 கிராம் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் 150 கிராம் மட்டும் எடுக்கலாம். நல்லா வறுத்துட்டு வறுபடும் போதே அதோடய வாசனை வந்து நல்லா வரும், வறுபட்ட வாசனை தெரியும். அதே நேரம் பொன்னிறமாகும், அந்த பதம் சரியான பதமாக இருக்கும். இறக்கலாம். பொதுவாகவே வறுக்கும்போது தீயை வந்து மிதமான தீயில் வையுங்கோ. அதிக தீயில் வைக்கும்போது கருகிடும், வறுபடாது. குறைவான தீயில் பொருட்கள் வறுபடாது. சீரகம் 50 கிராம். சீரகமும் 50 கிராம்லேருந்து 100 கிராம் மட்டும் யூஸ் பண்ணால் நான் வந்து 50 கிராம் தான் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். சீரகம் வறுக்கும்போதும் வாசனை வரும், நிறம் வந்து மாறும், பொன்னிறமாகும். அந்த நேரம் வந்து சரியான பதமாக இருக்கும். நான் எடுத்த பொருட்கள் எல்லாமே 1/4 கிலோ மிளகாய்க்குரிய பொருட்கள்லாம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் மிளகாயின் அளவு அதிகப்படுத்தும் போது மற்ற பொருட்களின் அளவையும் அதுக்கேற்ற மாதிரி அதிகப்படுத்தலாம். எல்லா பொருட்களுமே நன்கு வறுபட்டிருக்கணும், அதே நேரம் கருகக்கூடாது. கருகினால் தூளோட வாசனையும் நிறமும் சுவையும் மாறிடும்.
பச்சையாக இருந்தால் சீக்கிரம் கெட்டு போயிடும், பச்சை வாசனை வந்தாலும் நல்லா இருக்காது. உளுந்து 50 கிராம், உளுந்து வறுக்கும் போது பொன்னிறமாகும், வாசனையும் வரும், வறுபட்ட வாசனை, அது வந்து சரியான பதமாக இருக்கும். உளுந்தையும் வறுத்து அந்த பொருட்களோடு சேர்த்துக்கொள்ளலாம். கருப்பு கொண்டக்கடலை 50 கிராம். கடலை வறுக்கும்போது, கடலை வந்து வறுபடும் போது நிறம் மாறும், அதே நேரம் அதோட தோள்கள் வெடித்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்க கடலை வந்து தெரியும், அந்த நேரம் இறக்கினா சரியாக இருக்கும். அரிசி 1 கையளவு. அரிசியை வறுக்கும்போது அரிசி வந்து நிறம் மாறி கொஞ்சம் வெள்ளை நிறத்துக்கு வரும், அதே நேரம் அதிகமாக வறுத்தா பொரியாகிடும். பொரியாகிறதுக்கு முன்னாடி உள்ள பதத்தில் வந்து நாங்கள் இறக்கிறோம். இதில் மிளகாயை மட்டும் இல்லாமல் கடலை, உளுந்து, அரிசி எல்லாம் சேர்க்குறதால வந்து கறி வைக்கும்போது சீக்கிரம் கெட்டி ஆகிடும், அதே நேரம் வாசனையாகவும் இருக்கும். மிளகு 50 கிராம். மிளகையும் வறுக்கணும், மிளகும் நல்லா வறுபட்டு சரியான பதத்தில் வறுக்கணும். சில பேர் வந்து வெந்தயம் சேர்ப்பாங்க, ஆனால் வெந்தயம் சேர்க்க வேணாம். வெந்தயம் சேர்த்தா அந்த நாங்கள் சமைக்கும்போது கறி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும், விழுவிழுப்பு தன்மை வந்துடும், அதால் வந்து வெந்தயம் சேர்க்க வேண்டாம். மிளகும் நல்லா வறுபட்டுட்டு இது போதும். இவ்வளவுதான் நாங்கள் சேர்க்க போகிற பொருட்கள். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு திரித்து அரிதட்டில் அரித்து பாவிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் மில்லில் கொடுத்து திரிச்சிட்டு அரிதட்டில் அரிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரண மிளகாய்த்தூளுக்கு பதிலாக கறிகளுக்கு வந்து கூட்டு பொரியல் செய்யும்போது இந்த மிளகாய்த்தூளை வந்து யூஸ் பண்ணும்போது வாசனையாகவும் இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் எடுத்த பொருட்களுக்கு வந்து திரித்ததுக்கு அப்புறம் 682 கிராம் வந்தது, அதாவது 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. தேங்க்யூ, நன்றி.